சொன்னாங்க பேட்டி டிவி யூடியூப்ல நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயும் மன்சூர் நல்லா ஆக்டிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. மன்சூர் சாதாரண ஆள் இல்லைப்பா, வருங்கால சிஎம் ஆகிறதுக்கே தகுதி இருக்கு அவருக்கு. சரி இந்த வீடியோ நம்ம பழைய போக பர்ஃபார்மன்ஸ் ஒன்று வேணும் கேட்டாங்க. சரி பண்ணிட்டு போயிடலாம்னு வந்த இடத்துல ஒரு சின்ன வேலையாகி போச்சு. நான் இந்த வீடியோவில் சரியாக 4 நிமிஷத்தில் உள்ளே வருவேன். அது வரைக்கும் எங்கேயும் போயிடாமல் வீடியோ பார்த்துட்டே இருங்க. யோ வாய் சீக்கிரம் வாடா கண்ணா. ஒருத்தர் ஒரு நல்ல காரியத்துக்கு உதவி செஞ்சா அவங்கள எல்லாருமே பாராட்டுவாங்க. இப்போ ஜோதிகா ஹாஸ்பிட்டலுக்காக உதவி செஞ்சிருக்கதையும் அப்படிதான் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. ஆனா உதவி செஞ்சது ஜோதிகா அப்படின்றதால சங்கிகளுக்கு மட்டும் வயதேறியுது. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறது, மக்களோட பிரச்சனைக்கு குரல் கொடுக்கறது அப்படின்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது சிவகுமார் அவங்களோட குடும்பம் தான். அவங்க குடும்பத்துக்கு மருமகளா வந்த ஜோதிகா கூட அவங்கள மாதிரியே இருக்காங்க. சமீபத்தில் ஒரு பட விழாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலை பற்றி ஜோதிகா பேசியிருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் தஞ்சாவூர் கோயிலுக்கு போயிருந்தோம், கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது, எல்லாரும் அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஷூட்டிங்காக போயிருந்தோம். ஹாஸ்பிட்டல் அவ்வளோ மோசமாக இருக்குது, எந்த ஒரு மெயின்டெனன்ஸுமே இல்லை. நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்ததெல்லாம் பார்த்தா என்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ மோசமாக இருக்குது ஹாஸ்பிட்டல். எல்லாரும் கோயில் பராமரிப்புக்காக காசு கொடுக்குறோம், கோயில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு உதவி செய்கிறோம், கோயிலோட உண்டியில் நம்ம பணம் போடுறோம். அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜோதிகா பேசியிருந்தாங்க. உடனே சங்கிகள் பலரும் அப்படியே பொங்கி எழுந்து, எப்படி நீ கோயில் பற்றி பேசலாம், இதுவே மசூதியை பற்றி சர்ச்சை பற்றிலாம் பேசுவியா அப்படின்னு சொல்லி அப்படியே பதறி போய் பேசுனாங்க. நம்ம மாரிதாஸ் வழக்கம் போல போர்டை வச்சுட்டு ஜோதிகாவை பற்றி பாடலாம் எடுத்திருந்தாரு. இந்த ஜூனியர் சங்கி நிறைய பேர், ஏன் ஜோதிகா நீங்க தான் கொடி கொடியா சம்பளம் வாங்குறீங்களா, நீங்க ஹாஸ்பிடல் கொடுத்து உதவி பண்ண வேண்டியதுதானே அப்படின்னு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இனி நாங்க ஜோதிகா படத்தெல்லாம் பார்க்கவே மாட்டோம், ஜோதிகா சக்தி மசாலா விளம்பரத்தில் நடிக்கிறாங்க, இனி நாங்க சக்தி மசாலா வாங்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி மலைச்சு சவுதெல்லாம் அவரை பண்ணாங்க. இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம், யோ போய் உனக்கு சரியா சத்தியம் கூட பண்ணு. கோவிலுக்கு உதவி பண்ணாதீங்கன்னு ஜோதிகா சொல்லவே இல்லை, கோவிலுக்கு உதவி பண்ற மாதிரி அரசு மருத்துவமனைக்கும் உதவி பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஜோதிகா சொன்ன இந்த விஷயத்துக்கே பதறக்கூடிய சங்கிங்க நம்ம மோடிஜி சொன்னதை மறந்துட்டாங்க. 2017 ஒரு இளைஞர்கள் மாநாட்டில் மோடிஜி பேசினாரு, முதல்ல நம்ம எல்லாம் கழிவறை கட்டணும், அதுக்கப்புறம் கோயில் கட்டுறதை பத்தி பாத்துக்கலாம், இதுதான் என்னோட உண்மையான கொள்கை அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக்லாம் பேசினாரு. கோயிலுக்கு கொடுக்குற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்ன ஜோதிகாவை எதிர்த்த சங்கிகள் கோவிலுக்கு கூட கக்கூச கம்பேர் பண்ணி பேசின மோடிஜியை பத்தி மறந்துட்டாங்க. இப்ப சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தஞ்சாவூர் கலெக்டர் கோவிந்தராவ், அந்த ஹாஸ்பிட்டலோட டீன் மருதுதுறை, எல்லாத்துக்கும் மேல தமிழக மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஜோதிகாவை பாராட்டுறாங்க. இப்படி எல்லாரும் பாராட்டுறாங்க. ஆனா வழக்கம் போல வைத்தறிச்சல் படுறத தவிர வேற எதுவுமே பண்ண முடியல நம்ம சங்கிகளால. அது மட்டும் இல்லாம இஏ பத்தி சூர்யா கார்த்தி இவங்க எல்லாம் பேசினாங்க. மக்களுக்கான ஹாஸ்பிட்டலுக்கு ஜோதிகா 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உதவி பண்ணிருக்காங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்டாரு எதுவும் பண்ணல. கண்ணா குட் மார்னிங். சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்காக ஜோதிகா 25 லட்சம் கொடுத்ததா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம், வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன், பாராட்டத்தக்க விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னாங்க, என்ன தலைவா விஜய் அஜித்லாம் கொரோனாக்கு நிதி அள்ளி கொடுக்குறாங்க, நீ தில்லி கூட கொடுக்க மாட்டே அப்படின்னு சொன்னாங்க. இந்த நியூஸ் கேட்டவொடனே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே தலையை சுத்திருச்சு. என்னடா இந்த மனுஷங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் நான் பண்ண உதவியெல்லாம் இந்த மக்கள் மறந்துட்டாங்க போல. அந்த மக்கள் எல்லாம் பார்த்து ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன், ஒரு குட்டி கதை ஒன்று கேளுங்க. ஏ கண்ணா இந்த முத்து படம் பார்த்தியா கண்ணா, அதில் மக்கள் எல்லாம் கீழே நிற்க வச்சு லொட்டாங்கலேயே கோல்டு கேன அள்ளி அள்ளி வீச கண்ணா. அப்புறம் அதே படத்தில் ரகுவரம் வில்லனாக இருந்தாங்க, அவங்களுக்கு என் சொத்தையெல்லாம் அப்படி எழுதி வச்சுட்டு நான் அனாதையாக போயிடுவேன். எட்டவன் கூட நல்லது செய்யறதா நம்ம முத்தோட பழக்கம். அதே மாதிரி இந்த அருணாச்சல படம், அந்த படத்தை பற்றினா சொல்லியே ஆகணும். அதில் விஷு சாரு ரம்பா மேடம் எனக்கு கூட்டு ஒரு ரூம்குள்ளே போவாங்க, அங்கே உள்ளே போய் திறந்து பார்த்தா படம் ஃபுல்லாக அடக்கி வச்சிருக்கோம். அதை பார்த்தோன்னே என் மனசு ஃபுல்லாக அப்படியே மீன் குழம்பாயிருச்சு. ஆனால் அவ்வளோ படம் இருந்தோ எனக்காக ஒரு ரூபா கூட நான் எடுத்துக்கல. எல்லா படத்தையும் ஏழை வச்சுமா அள்ளி அள்ளி வீசினேன். வீசிட்டு கடைசியிலே வேலை ஒரு காப்பு இருக்கும், அந்த காப்பை கூட என் தம்பி கொடுத்துட்டு வெறும் நடையாக போயிடுவான் இந்த அருணாச்சலம்.
அப்புறம் குறிப்பா லிங்கா படம் இதுதான் சீன்லயே ஹைலைட். அந்த படத்தை பத்தி ரொம்ப சொல்லி ஆகணும். அதுல சொன்னாங்க ஊர்ல மக்களுக்கு கஷ்டம், தண்ணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு ஆண் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். பார்த்தா ஏற்கனவே ரெண்டு படத்துல செலவு பண்ணி எல்லா காசும் காலியாயிடுச்சு. இருந்தாலும் இருக்க சொத்து எல்லாத்தையும் வித்து அவங்களுக்கு அண்ணன் கட்டி கொடுத்தேன் கண்ணா. ஆண் கட்டி அந்த மக்களுக்கு எல்லாம் தண்ணி கொடுத்து நான் அதே போனேன் கண்ணா, நடுவோட போய் வாழ்ந்தேன் கண்ணா. இது மாதிரி இந்த நாட்டுக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கேன். ஒப்பிட்டு தமிழ் மண்ணை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன்னா. இன்னொரு வாடி என்ன பார்த்து நீ நாட்டுக்காக எதுவுமே பண்ணல எப்படி சொல்லவே சொல்லாது சரியா? இப்படி நானே தூள் வாடகை கூட தர முடியாம கஷ்டத்துல இருக்கேன். ஏகிட்ட வடிக்க வாங்கணும் சரியா பணத்தை தர மாட்டான், கேட்டா லாக்டவுன் அப்படின்னு சொல்றா. இப்படியே போனா நாடு கெட்டு சுடிகாடாவே போவோம். போங்கடா கொப்ப தாமிரபரணி தலைமுழுக்க, நான் இமயமலைக்கே போறேன்டா. முக்கியமான விஷயம், இந்தியாவோட பல மாநிலங்கள்ல கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. மும்பைல இந்த ஒரு வாரத்துல பயங்கரமான மழை பெஞ்சிருக்கு. பல வீடுகள் மூழ்கி போகக்கூடிய அளவுக்கு ரொம்ப கடுமையான மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவோட சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லக்கூடிய குடகு பகுதியிலும் ரொம்ப அதிகமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. காவிரி ஆறு பகுதி எல்லாமே இப்ப பாக்கிறதுக்கு அப்படியே கடல் மாதிரி இருக்கு. எல்லாத்துக்கும் மேல கேரளாவில மழையோட சேர்ந்து நிலச்சரிவால அங்க மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மூணாறு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால அங்க தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய ஏழை தொழிலாளர்கள் பல குடும்பம் வீட்டோட அப்படியே மண்ணில் புதைஞ்சு போயிட்டாங்க. தோண்ட தோண்ட அங்க பெண்கள் குழந்தைகளோட சடலம் வந்துகிட்டே இருக்கு. இன்னும் சடலங்கள்லாம் அங்க இருக்கான்னு சொல்லி இப்ப மோப்பனாய வச்சுலாம் தேடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கடுமையா அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அங்க கோழிக்கூடல பிளைட் ஆக்சிடென்ட் வேற. மொத்தத்துல இப்ப கேரள மக்கள் அங்க மழையால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம நீலகிரியிலயும் அதிகமா மழை பெஞ்சிட்டே இருக்கு. எப்போனாலும் அங்க நிலச்சரிவு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே அந்த மக்களுக்காக அதிகமா துவா செய்யுங்க. ஏற்கனவே ஊரடங்கால வருமானம் இல்ல, இப்போ இந்த மழை வெள்ளம் நிலச்சரிவு இதனால ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்கள். இதுல ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த உயரமான மலைப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு மனசு ரொம்ப உயரம். அந்த நிலச்சரிவுலயும் சரி பிளைட் ஆக்சிடென்ட்லயும் சரி இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோன்னே உடனே எல்லாருமே ஓடி வந்து களத்துல வந்து நின்னாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரத்தம் கொடுக்கறது, அவங்களை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி தன்னால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செஞ்சாங்க. இப்ப இந்த கொரோனா ஊரடங்கு இதெல்லாம் எதுவுமே அவங்க கேர் பண்ணல. எதுவுமே கேர் பண்ணாம மக்களுக்கு ஒரு பிரச்சனை எல்லாருமே வந்து களத்துல வந்து நின்னாங்க. அதுலயும் எஸ்டிபி சகோதரர்கள் இரவு பகல் பார்க்காம உதவி செஞ்சுட்டு வரது ரொம்ப பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அவங்க அதோட நின்ற மாட்டாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரண உதவி தேடி எஸ்டிபி தாமுக சகோதரர்கள் நிச்சயமா நம்ம கிட்டே வருவாங்க. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவிகள் அந்த மக்களுக்காக நம்ம செய்வோம். நம்மளே வருமானம் இல்லாம நினைக்கிறோம், இதுல எங்கிருந்து அவங்களுக்கு போய் உதவி பண்றது அப்படின்னு யாருமே நினைக்க வேணாம். இவ்வளவு நாளா யாரா பாதிப்புன்னு வந்தா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அள்ளி கொடுத்தோம், இனி கிள்ளி கொடுப்போம். சிரமத்துல இருக்க மக்களுக்கு நாம உதவி செஞ்சா நம்மளோட சிரமத்தை இறைவன் நீக்கி வைப்பான். அப்புறம் சொன்னாங்க, பாய் சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தேன், இந்த மழை வெள்ளம் நிலச்சரிவு இதெல்லாம் ரொம்ப மோசமான ஆபத்து. எந்த நேரத்தில் டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி வாயை வச்சாங்களோ அன்னையிலேருந்து எல்லாம் டமால் டமால் உழுவுது. அதனால இது மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாம தான் உதவி செய்யணும். ஏற்கனவே எந்திரன் பார்ட் ஒன்ல ஒரு ஹவுசிங் போர்டே தீ பிடிச்சி ஏறியும். அப்போ அதில் செல்வின்னு ஒரு பொண்ணு மாட்டிக்கும், அவளை சும்மா பறந்து பறந்து உள்ள பொண்ணு காப்பாற்றுறேன். அதனால இந்த மழை வெள்ளம் இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக எந்திரன் த்ரீன்னு சொல்லி ஒரு படம் எடுக்கலான் இருக்கேன். அதுல வெள்ளத்தில் மாட்டிட்ட மக்கள் எல்லாரையும் சும்மா தண்ணியிலேயே நீந்திரி போய் காப்பாற்ற போறேன். அதுலயும் இந்த படத்துல ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று வைக்க போறேன். அதுல எல்லா மக்களையும் வெள்ளத்துல இருந்து காப்பாத்திட்டு அந்த மக்களுக்கு ஐயா சொத்தை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க போறேன். அள்ளி அள்ளி இப்படி நாட்டுக்காக பல தியாகங்களை திட்டங்களா செஞ்சிட்டு இருக்க என்னைய பார்த்து நீ நாட்டுக்கு எதுவுமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? நல்ல நல்ல வீடியோ போட்டு கூட வந்து வீடியோ சும்மா பார்த்துட்டு போவோம் சப்ஸ்கிரைப் பண்ண போறான் பாரு, அவ்வளவு மாதிரி இருக்கு. அதனால இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ பார்த்துட்டு பேட்டரி டிவிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்த்துட்டு பார்த்துட்டு எதுவுமே பண்ண போனீங்கன்னு வைங்களேன் நாடே சுடுகாதாயா போவோம்.